இப்ப நான் பார்த்துட்டு வர படம் பித்தளை மாத்தி எப்படி பித்தளை மாத்தி இது வெத்தல இது பித்தல 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 நல்லா கேப்பீங்களா இதான் நானும் கேக்குறேன் ஒரு சின்ன பையனா இருக்கோ என்ன நீங்க கேக்குறீங்களா இப்போ இருங்கப்பா இப்போ நம்ம புரட்சி தலைவர் அவர்கள் இப்படி காட்டுவாங்க இப்படின்னா என்னது ரெட்டலை இது ரெண்டுனா ரெட்டலையா சொல்லுங்க இந்த சின்ன பையனா இருக்கோம் தானே அப்படி கேட்டீங்க அப்போ இது வெத்தல இது பித்தல இது வெத்தல இது பித்தல இது வெத்தல இது பித்தல அதாவது நீங்க கேட்டது வாஸ்தவம் தான் இது வெத்தலை தாங்க வெத்தலை தான் யார் இது அதாவது இப்போ தம்பி ராமையா அண்ணன் என்னோட சித்தப்பா தம்பி ராமையா அவர்கள் அவர்களுடைய மகன் உமாபதி அவர்கள் கதாநாயகனாக நடித்துள்ள பித்தளை மாத்தி அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன் படம் நல்லா அருமையாக இருக்கு அந்த கதாநாயகன் என்னோட சித்தப்பா பையன் உமாபதி அவர்கள் நல்லா உயரமா நல்லா ஆகாஜ பாகுவான ஸ்டைலில் ஆமாம் தாடி வச்சு அவரை பார்க்கும்போது ஒரு பக்கத்து வீட்டு பையன மாதிரி இருக்கும் இந்த இவனை மாதிரி இருப்பார் இவனை மாதிரி இருப்பார் எதிர்விட்டு பையன் மாதிரி இருப்பார் அப்படியே ரொம்ப நம்மளுடைய நண்பன் குமார் சிவா அப்படி பார்க்குற மாதிரியே ஒரு கேரக்டராகவே இருப்பார் ஸோ அவருக்கு இந்த கேரக்டர் பக்காவாக புரிஞ்சிருக்கு அதாவது கதாபாத்திரம் வந்து ஒரு பித்தளை மாத்தி நம்மளோட லைஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 பேர் இருக்காங்கனாக்கா அந்த 100 பேரில் கண்டிப்பாக ஒரு 10 பேர் ஒரு பித்தளை மாத்தியாக தான் இருப்பாங்க அதாவது ஒரு எதுவுமே இல்லாமல் வெத்தலை வச்சு பித்தளை எடுக்கிறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படி ஒரு பக்காவான கதாபாத்திரத்தில் கதாநாயகன் உமாபதி அவர்கள் நடிச்சிருக்காங்க அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஹீரோவோட ஃப்ரெண்டாக பாலசரவணன் அந்த தம்பி நடிச்சிருக்காரு அந்த திருட்டுக்கலை மூஞ்சி அப்படியே இருக்குது அவருக்கு அந்த பாலசரவணன் அவர்கள் எல்லா டைலாக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதாவது இப்போ பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து டேய் தண்ணியை உள்ளே வெளியில் விட்டியடா சரகப்புறா உள்ளே விடுறது அப்படின்னு சொல்கிற இடத்துல வந்து தியேட்டரே வந்து பயங்கர கிளாப்ஸ் பண்ணுது பாலசரவணா உன்னோட டைலாக் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆயிருக்குப்பா வாழ்த்துக்கள் படம் நல்லா தாங்குது சூப்பராக இருக்குது ஹீரோ எப்படி பண்ணியிருக்காரு ஹீரோ நல்லா தான் பண்ணியிருக்காரு சூப்பராக இருக்குது சார் படம் சூப்பராக இருக்குது இல்லை காமெடி தான் நல்லா இருக்குது காமெடி இருக்குது படத்தில் ஆரம்பத்தில் இதே காமெடி தான் வேற ஒன்றும் இல்லை சீரீஸ் கதை கிடையாது ஒரு காமெடி கதை தான் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டைம் பாஸ் நல்லா இருக்குது அது தம்பி ராமையா எல்லாருமே நல்லா இருக்குது நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது படம் மொத்தத்தில் சூப்பராக இருக்குது போர் அடிக்காமல் இருக்குது அதுதான் டைம் பாஸ் நல்லா பண்ணலாம் எல்லாமே நல்லா இருக்குது சார் சூப்பராக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் சார் நல்லா இருந்துச்சு சார் எல்லாரும் நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பரா இருக்கு எல்லாமே கலந்த மாதிரிதான் இருக்கு சூப்பரா இருக்கு அது அவங்க என்ன நினைச்சு வச்சாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது நல்லா இருக்காங்க சூப்பரா போர் அடிக்கிற மாதிரி இல்லை எல்லாரும் நல்லா இருந்தாலும் இவர் தான் அவர் தான் சொல்ல முடியாது தேங்க்யூ நல்லா இருக்கு சார் படம் நல்லா இருக்கு காமெடியா இருக்கு புரியல நல்லா பண்ணியிருக்காரு சார் நல்லா இருக்கு நேச்சுரலா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ பிடிச்சுன்னா காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் சாங்கும் நல்லா இருக்கு போர் அடிக்காமல் போகுது ஒரு ஃபேமிலியோட வந்து பார்த்தா போர் அடிக்காமல் போகுது ஒரு 2 hours நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இது வந்து கதை வந்து லவ் ஸ்டோரிலாம் இல்லை இந்த அரசியல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி கேபிள் காசு வந்து 70 ரூபா கவர்மெண்ட் படி 70 ரூபா தான் வாங்கணும் 250 ரூபா வாங்குறாங்க இந்த பிஸ்னஸில் எப்படி ஏமாத்துறாங்க பாரில் எப்படி கமிஷன் வாங்குறாங்க இதை பற்றி சொல்ல வராங்க அதுக்கு அடுத்தது லேக்லாம் போகுது ஏதோ ஃபஸ்ட்டு ஃபிலிம் ஏதோ பண்ணியிருக்காங்க சப்போர்ட் தான் பண்ணோம் நல்லாயிருக்கு ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு அவங்க அப்பா தம்பி ராமன் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஹீரோனி சுமார் தான் ஓரளவு ஏதோ எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் யோகி பாபு போட்டிருந்தா கூட ஏதோ படத்தை லைட்டாக மெயின்டைன் பண்ணி போட்டிருக்கலாம் போல அவர் சா கேட்கலையா இவங்க ஒத்துக்கலையான்னு தெரில ஓரளவு பரவாயில்ல இந்த ஃபஸ்ட்டு சாங் ஒன்று இருக்குது
அது ஒரு கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போ சூப்பராக பண்ணியிருக்கோம். இல்லை எல்லோரும் ஃபேமிலியோடு பார்க்கலாம் தாராளமாக, இதில் ஏதோ 18+ அது இது எதுவுமே இல்லை. இப்போ எல்லா படத்துலையும் 18+ காப்பிச்சு 18+ சர்டிஃபிகேட் தரத்தில்ல, யூஏ தான் தராங்க எல்லாரும். ஆமாம் அதான் இந்த வில்லி இருக்காங்களே ஐஏஎஸ், அவங்க ஐஏஎஸாகவும் இருக்காங்க ஆப்போசிட்டில் வந்து 18+ கண் அது மாதிரியும் இருக்காங்க, அதனால தான் பித்தில் மாற்றி 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 பேசுறது. ப்ரோ நல்லா தான் ப்ரோ வந்தது படம், காமெடியாக தான் ப்ரோ வந்தது, எல்லா காமெடியும் நல்லா தான் ப்ரோ வந்தது. ஆக்ஷன் ஸ்டோரி கொஞ்சம் நாடக சீன், நாடக சீன் ஹீரோ நல்லா தான் பண்ணுது. காமெடியில் அந்த இப்போ ஹீரோ நீ இதுவாக நினச்சாங்களே போலீஸ் மாரி, அவங்க நல்லா தான் பண்ணிருந்தாங்க. ஃபைட்டிங் சீன்லாம் அவங்க நல்லா தான் பண்ணாங்க, நல்லா தான் ரொம்ப பிடிச்சது. கடைசி சீனில் தான் ஷூட்டிங் பாட்டுலாம் இருக்கா படத்தில், ஒரே ஒரு பாட்டு வந்தது அது நல்லா இருக்கா? ஆ நல்லா இருக்கு. போர் அடிக்காமல் இருக்கா படம்? போர் அடியில் நல்லா தான் இருந்தது, சுமாராக இருந்தது.